கோவையில் காதலர் தினத்திற்கு பரிசு வாங்குவது போல் நடித்து ஸ்ப்ரே அடித்து சங்கிலி பறிக்க முயன்ற பெண்ணோடு கடையின் உரிமையாளரான மூதாட்டி போராடி வெற்றி பெற்றிருக்கிறார். குற்றவாளி சிக்கியது எப்படி? வாடிக்கையாளர் போல கடைக்குள் புகுந்து ஸ்ப்ரே அடித்து செயின் பறிக்க முயன்ற காட்சி இது. பெண் குற்றவாளி எப்படி சிக்கினார்? கோவை ரத்தினபுரி 7வது வீதியில் சண்முகா ஃபேன்சி என்ற கடை நடத்தி வருபவர் செல்வராணி. இவரது கடைக்கு வெள்ளிக்கிழமை பிற்பகலில் பெண் ஒருவர் வந்தார். காதலர் தினத்திற்கு பரிசு வேண்டும் என கூறி விவரித்தார். செல்வராணியும் பரிசு பொருள் கொடுத்தார். பார்க்கறதுக்கு வந்தாங்க ஒரு லேடி. நான் வெளியில் உட்காந்துருந்தேன், இங்கேதான் உட்காந்துருந்தேன், பேப்பர் படிச்சுட்டு உட்காந்துருந்தேன். உள்ளே வந்தாங்க. வந்துட்டு கிஃப்ட் வேணும், லவ்வர்ஸு கொடுக்குற மாதிரி மக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்க. எடுத்து கொடுத்தேன். ரெண்டு ஒரே மாதிரி வேணும்னு கேட்டாங்க, ரெண்டையும் எடுத்து கொடுத்தேன். எடுத்து கொடுத்தவொடனே எவ்வளோனாங்க, இது கேட்டவொடனே பைசாவும் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு கிஃப்ட் பேக் பண்ணணும்னாங்க. நான் பெட்டி எடுக்கிறதுக்காக குனிஞ்சு பெட்டி எடுத்துகிட்டு இருந்தேன். ரெண்டையும் ஒன்றா போட்டு பண்ணணுன்ட்டு நான் பெட்டி எடுத்தேன். அவன் என்ன செஞ்சாங்க, ரெண்டு தனித்தனியாக பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோடனே நான் சரினு தனியாக எடுக்கலான்ட்டு ஒரு பெட்டியை ரெண்டாவது தேடினேன். அப்போதுதான் அந்த சம்பவம் நடந்தது. செல்வராணி பரிசு பொருளை பேக்கிங் செய்ய முயன்றார். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய மர்மப்பெண் அவரது கழுத்தை பிடித்து அவரது முகத்தில் ஸ்ப்ரேயை அடிக்க தொடங்கினார். செல்வராணியின் கழுத்தில் இருந்த சங்கிலியையும் பறிக்க முயன்றார் அந்த பெண். சுதாரித்து கொண்ட செல்வராணி சங்கிலியை ஒரு கையால் பிடித்து கொண்டு மற்றொரு கையால் அந்த பெண்ணின் காலை பிடித்து கொண்டார். இதில் சங்கிலியின் ஒரு பாதி செல்வராணியிடமும் இன்னொரு பாதி மர்ம பெண்ணிடமும் மாட்டினேன். செல்வராணியிடம் இருந்து தப்பிய அந்த பெண் கடையை விட்டு வெளியே ஓடினார். இந்த காட்சிகள் அனைத்தும் கடையில் உள்ள சிசிடிவியில் பதிவாகின. ஓடுனா ஓடுறதுக்குள்ள நான் சரி கட்டுறோடு, எனக்கு தெரியும் எங்கள் வீடு அதுக்குள்ளதான் இருக்குது, சரி கட்டுறோடுக்குள்ள போகிறேன் நீ தப்பிக்க முடியாதுன்ட்டு கரெக்டாக இப்படி வெளியே ஓர ஒரு கஸ்டமர் கரெக்டாக வந்துட்டாங்க. அண்ணா போய் பிடிங்கன்னா அவர் செயின் எடுத்துகிட்டு போகிறேன்னு. அதுக்கப்புறம் இங்கே அவர்கிட்ட போய் சொல்கிறேன், எங்கே செயின் எடுத்துகிட்டு போகிறா அப்படின்னு. அவர் முன்னாலே வண்டி எடுத்துகிட்டு வரக்குள்ள அந்த வீதியில் கட்டடத்தில் வேலை செஞ்சுட்ருக்கோம் அவங்ககிட்ட, பின்னால் போனவர் அவ்வளோ பிடிங்க பிடிங்கன்னொன்னு அவர் ஒரு கட்டை எடுத்து ஓங்கிட்டு அப்படின்னார். போட்டு நான் நல்லா அடி பின் எடுத்து போட்டேன். ஒருத்தர் கூட கிட்ட யாரும் வரல. அவளை எவ்வளோ ஆசதியராக அடிக்கணுமோ அந்த அளவுக்கு அடிச்சு அதுக்குள்ள போலீஸும் ஒரு 5 நிமிஷத்துல வந்துட்டாங்க. வெளியில் பொதுமக்களிடம் சிக்கிய அந்த பெண்ணை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் தெய்வநதி என்ற தமிழ் மணி என்பதும் மதுரை மேலூர் பகுதியைச் சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்தது. கடந்த 2 மாதங்களாக அதே பகுதியில் தங்கியிருந்த தெய்வநதி செல்வராணியின் கடையை நோட்டமிட்டு வந்ததும் தெரிய வந்தது. அவங்க வந்து நம்மளை டைவெர்ட் பண்ணுற மாதிரியே வந்து பேசுகிறாங்க. அதாவது கிஃப்டை அதை இது எடுங்க அதை எடுங்கன்னு சொல்லி நம்மளை ஒரு கார்னரான பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போய் அவருக்கு அதுக்கப்புறம் அவங்கள அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இதை கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இதை பார்த்துருக்காங்க. தெய்வ நதியை கைது செய்த போலீஸார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். செல்வராணியின் கடைக்குள் நடந்த இந்த செயின் பறிப்பு முயற்சி சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்றன.